கட்டு வைத்து முதல் மேந்தினத்தை தமிழகத்திலே நடத்தியவர் சிங்காரவேலர். அந்த கோஷம் 8 மணி நேர வேலை கோஷம் என்பது முதல் முதலிலே தோன்றியது தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில்தான் முதல் முதலாக இந்த தமிழ் மண்ணில் தான் நம்முடைய தமிழக அரசாங்கம் அந்த 8 மணி நேர வேலையை நீத்து போக செய்கிற ஒரு சட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்து தொழிலாளிகளுடைய உரிமையை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக பறிக்கிற தொழிற்சங்க உரிமையை நசுக்குகிற சட்டம் இந்த சட்டம். ஆகவே இந்த சட்டத்தை எந்த வகையிலும் தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடாது என்று காலையிலேயே நாங்கள் முதல்வரை சந்தித்து நாங்கள் எல்லாம் பேசினோம். நம்முடைய முதல்வர் அவர்களும் கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு இந்த சட்டத்தை அனுப்பி தொழிற்சங்கத்தோடு பேசி இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று உறுதிமொழி அளித்த பிறகும் முதல்வர் இல்லாத இந்த நேரத்தில், முதல்வர் இல்லை ஆனால் இந்த சட்டத்தை அடாவடியாக விடாப்பிடியாக தோழமை கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள், மற்ற தோழமை கட்சிகள் எல்லோரும் இந்த சட்டம் கொண்டு வரக்கூடாது என்று வலியுறுத்தியும் இந்த சட்டத்தை கொண்டு வருவதை நாங்கள் கடுமையாக எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அதாவது காலையில் நாங்கள் கேட்கும்பொழுது காலையில் கேட்கும்பொழுது இந்த சட்டத்தை கன்சல்டேட்டிவ் கமிட்டிக்கு அனுப்புகிறேன் என்னதான் சொன்னார். இப்ப சட்டம் பாஸ் பண்ணுகிற பொழுது முதலமைச்சர் இல்லை, சபையில் அவையில் இல்லை. ஆகவே முதல்வருக்கு தெரியாமல் இந்த சட்டம் நிறைவேறி இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்து அரசு என்ன செய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய ரியாக்ஷன் நிறைவேறிடுச்சு. இது இந்திய நாட்டினுடைய தொழிலாளி வர்க்கம், தமிழ்நாட்டின் தொழிலாளி வர்க்கம் இதுக்கு எதிர்வினை ஆற்றும்.